ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உடல் தசைகளை அதிகரிக்கக்கூடிய சைவ உணவுகளை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். உடலோட வலிமை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னாலே எல்லாரோட நினைவுக்கும் வர்றது முட்டை, அதுக்கப்புறம் இறைச்சி, இது ரெண்டு தான். ஆனால் அது அசைவ உணவுகளை சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் அசைவ உணவுகளை சாப்பிடாம சைவ உணவுகளை மட்டும் சாப்பிட்டு நிறைய மக்கள் உடலை ஆரோக்கியமாகவும் நல்லா கட்டுக்கோப்பாகவும் வச்சுக்கிறாங்க. அதாவது சைவ உணவுகள் மூலயமா உடலோட வலிமையை அதிகரிக்க முடியும்னு சொல்கிறேன். அது என்ன மாதிரியான உணவுகள்ன்றதை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். சிலர் உடல் வலிமையை அதிகரிக்கிறதுக்கு ஜிம்முக்கு போயிட்டு தான் பயிற்சி செஞ்சு நல்லா நான்வெஜ்ஜாக சாப்பிடுவாங்க. எத்தனை நாட்கள் தான் அசைவ உணவுகளையே சாப்பிட்டுட்டு இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஒரு விருப்பமான உணவாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே அளவுன்ற ஒன்று இருக்கதாங்க செய்யுது. இந்த மாதிரியான அளவை நாம் மீறும் போது அதுவே உடலுக்கு நஞ்சாக மாறிடும். எனவே உடல் வலிமையை அதிகரிக்கிறதுக்கான அசைவ உணவுகளை மட்டுமே நாம் சாப்பிட்டுட்டு இருக்காம சைவ உணவுகளையும் சாப்பிடலாம். இப்போ அந்த மாதிரி உடல் தசைகளை நல்லா வலுவாக்கக்கூடிய சைவ உணவுகள் என்னன்றதை பத்தி நாம இப்போ பார்க்கலாம். அதுல முதலாவதா வாழைப்பழம். வாழைப்பழத்துல நார்ச்சத்துக்கள், அதுக்கப்புறம் இயற்கையான இனிப்புகள் அதிக அளவுல இருக்கு. அதனால இந்த வாழைப்பழத்தை நாம தினமும் சாப்பிட்டுட்டு வர்றதால நம்மளோட உடலோட சக்தியானது அதிகரிக்கிறதோட உடலும் ரொம்பவே வலிமையடையும். ரெண்டாவதா வேர்க்கடலை வெண்ணெய், அதாவது பீனட் பட்டர். இந்த வெண்ணெயில ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்புகள் அதிகமான அளவுல நிறைஞ்சிருக்கு. இவற்றை சாப்பிட்றதால இதயம் பாதுகாப்பா இருக்கிறதோட செரிமானத்தை மெதுவா நடைபெற செஞ்சு உடல்ல சக்தியை நீண்ட நேரம் தக்க வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நீங்க இந்த பீனட் பட்டரை சாப்பிட்றதுன்றது உங்களோட உடல் தசைகளை நல்லா வலுப்படுத்தும். மூணாவதா பீட்ரூட் ஜூஸ். பீட்ரூட் ஜூஸை தினமும் உடற்பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வர்றதால நீண்ட நேரம் நல்லா புத்துணர்ச்சியோட இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இது மூலியமா நீங்க உடற்பயிற்சி நல்லா செய்ய முடியும். இதுக்கு பீட்ரூட்ல இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, அதுக்கப்புறம் விட்டமின் சின்ற சத்து தான் காரணமா இருக்கு. நாலாவதா தண்ணீர். உடல்ல எப்போ நீர் வறட்சி ஏற்பட்டாலும் உடல் அதிக அளவுல சோர்ந்துடும். மேலும் உடல்ல நச்சுக்கள் அதிகம் சேர்ந்து உடலோட பொலிவையும் பாதிக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு அதிகமான அளவு தண்ணீரை குடிக்க பாருங்க. அஞ்சாவதா சிவப்பு திராட்சை. சிவப்பு திராட்சையில இயற்கையாகவே சர்க்கரை அதிக அளவுல இருக்கு. இது உடல்ல செல்லும் போது எனர்ஜியா மாற்றப்படுறதால இதை சாப்பிட்டா நீண்ட நேரம் உடல் வலிமையோடையும் புத்துணர்ச்சியோடையும் இருக்கும். ஆறாவதா ஓட்ஸ். காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் ஓட்ஸ் கஞ்சியும் ஒன்றா பார்க்கப்படுது. அதனால இதை தினமும் சாப்பிட்டுட்டு வர்றதுன்றது உங்களை நீண்ட நேரம் வயிற்றை திருப்தியாக வச்சுக்கிறதோட பல மணி நேரம் உடலை ரொம்பவே எனர்ஜியோடையும் வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஏழாவதா காஃபி. மனசை புத்துணர்ச்சியாக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் காஃபியும் ஒன்று. காஃபியில் இருக்கக்கூடிய கேஃபைன் மூளையில் இருக்கக்கூடிய செல்களை ரொம்பவே புத்துணர்ச்சியாக வச்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இதை அதிகமாக குடிச்சிங்கன்னா அது பாதிப்பை கூட ஏற்படுத்தும். அதனால அளவாக இந்த காஃபியை குடிச்சிட்டு வர்றதுன்றது ஒற்றை தலைவலியை கூட குணப்படுத்தும். மேலும் உடலுக்கு நல்ல புத்துணர்ச்சியும் கொடுக்கும். எட்டாவதா பீன்ஸ். பீன்ஸில் வந்து இரும்பு சத்து அதிக அளவில் காணப்படுது. அதனால இதை அதிக அளவில் உணவில் சேர்த்துக்கிறதால இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்துன்றது ஆக்சிஜனை சுமந்து செல்லக்கூடிய செல்களை ரொம்பவே வலிமைப்படுத்துது. அதனால உடலை வலிமையாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா பீன்ஸை தினசரி உணவில் எடுத்துக்கோங்க. எட்டாவதா பச்சை காய்கறிகள், அதாவது கிரீன் வெஜிடபிள்ஸ். பச்சை காய்கறிகளில் நார்ச்சத்து அதிக அளவில் நிறைஞ்சிருக்கிறதோட விட்டமின் சியும் அதிக அளவில் இருக்குது. இதனால் நார்ச்சத்துன்றது வயிற்றை நீண்ட நேரம் நிறைச்சி வச்சிருக்கிறதோட விட்டமின் சி உடலுக்கு அதிக அளவு வலிமையும் கொடுக்குது. ஸோ தினசரி உணவில் தாராளமாக பச்சை காய்கறிகளை சேர்த்துக்கோங்க. பத்தாவதா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். சிட்ரஸ் பழங்களில் இருக்கக்கூடிய விட்டமின் சி உடலில் நச்சுக்களை வெளியேற்றி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. அந்த மாதிரி சிட்ரஸ் பழங்களை வந்து தினமும் காலையில் குடிச்சிட்டு வர்றதுன்றது நாள் முழுக்க உங்களோட உடலை சுறுசுறுப்பாகவும் சோர்வு இல்லாமையும் வச்சுருக்கோம். உங்களோட உடல் தசைகளையும் ரொம்பவே வலுவாக மாற்றும். அடுத்ததாக கைக்குத்தல் அரிசி. காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய கைக்குத்தல் அரிசியில் நார்ச்சத்து, அதுக்கப்புறம் விட்டமின் சி காம்ப்ளெக்ஸ் அதிக அளவில் இருக்குது. மேலும் இதில் குறைஞ்ச அளவில் மாவுப் பொருள் இருக்கிறதால செரிமானம் அடையிறதுக்கு நீண்ட நேரம் எடுத்துக்கிட்டு நீண்ட நேரம் உடலை ரொம்பவே புத்துணர்ச்சியாகவும் வலுவாகவும் வச்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததா ஆப்பிள். ஆப்பிளில் இரும்பு சத்து அதிக அளவில் இருக்குது. இது வந்து ரத்த சிவப்பணுக்களோட அளவு அதிகரிக்கிறதோட ஒவ்வொரு செல்களையும் எளிதில் புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததா கிரீன் டீ. காஃபைன் பானங்களை மாதிரியே கிரீன் டீலையும் மூளைக்கான செல்களை புத்துணர்ச்சி அடைய செய்யக்கூடிய தன்மை அதிக அளவில் இருக்குது. அதனால் தினமும் இதை குடிச்சிட்டு வர்றதுன்றது உடலை சோர்வு இல்லாமையும் ரொம்பவே பொலிவாகவும் வச்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததா திணை. பொதுவாக திணை விளையாட்டு வீரர்களுக்கான ஒரு சக்தி நிறைஞ்ச உணவாக பார்க்கப்படுது. இத்தகைய திணையை உணவில் சேர்த்து சாப்பிட்டுட்டு வரதால அதில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட் தசைகளை வலுவாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததா பாதாம். பாதாமில் விட்டமின் இ, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிக அளவில் இருக்குது. இத்தகைய ஃபேட்டி ஆசிட்கள் வந்து உடலுக்கு எனர்ஜியை அதிக அளவில் கொடுக்கக்கூடியது. எனவே தினமும் நீங்கள் பாதாம் ஒரு 4-5 சாப்பிட்றதுன்றது உடல் தசைகளை ரொம்பவே வலுவாக மாற்ற யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததா சோயாபீன். சோயாபீன்கள் வந்து தசைகளை வலுவடைய செய்யக்கூடிய சத்துக்களை அதிக அளவில் கொண்டிருக்கு. அதனால இந்த சோயாபீன்ஸை உடற்பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு வரதால நீண்ட நேரம் உடல் ரொம்பவே புத்துணர்ச்சியோடு இருக்கும். அடுத்ததான் மக்கா. மக்கான்றது ஒரு வித மூலிகைன்னு சொல்லலாம். இதை சாப்பிட்டுட்டு வரதால ஒரு புதுவிதமான எனர்ஜி உங்களோட உடலுக்கு கிடைக்கும். உங்களோட உடற்பயிற்சிக்கான ஆற்றலை மட்டும் இல்லைங்க, உங்களோட இல்லற வாழ்வில் ஈடுபடுறதுக்கும் இந்த மக்கான்ற ஒரு உணவு ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குது.
அடுத்ததா உலர் பழங்கள். உலர் பழங்கள்ல எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த மாதிரியான பழங்களை நீங்க ஸ்நாக்ஸா சாப்பிட்டுட்டு வரதால அதுல இருக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறைய எனர்ஜி கொடுக்குது. அதே நேரத்துல உங்களோட உடல் தசைகளையும் வலுப்படுத்துது. அடுத்ததா பூசணிக்காய். பூசணிக்காயில் உடலுக்கு வேண்டிய எல்லா சத்துக்களுமே அடங்கியிருக்குங்க. இதில் கலோரிகள் குறைவாக இருக்குது. இருந்தாலும் இவை நீண்ட நேரம் பசி எடுக்காமல் வச்சுக்கிறதோட ஹார்மோன்களை நல்லா புத்துணர்ச்சியோடு செயல்பட வைக்குது. உடல் தசைகளையும் ரொம்பவே வலுவாக மாற்ற யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கடைசியாக சோளம். சோளத்தில் கார்போஹைட்ரேட்டுகள் அதிக அளவில் அடங்கியிருக்கு. மேலும் இதில் கிளைக்கோஜன் அதிக அளவில் இருக்கிறதால அவை நிமிஷத்தில் நம்மளோட உடலுக்கு தேவையான வலுவையும் புத்துணர்ச்சியும் கொடுக்குது. ஸோ இந்த வீடியோவில் நாம் பார்த்த இந்த 20 உணவுகளையும் நீங்கள் ரெகுலராக எடுக்கிறது மூலிமா உங்களோட உடல் தசைகளை ரொம்பவே வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்க முடியும். அதனால் இந்த 20 உணவுகளையும் அட்ட டைமில் நம்ம சாப்பிடணுமான்லாம் கேட்காதீங்க. கட்டாயமாக இந்த உணவுகளில் உங்களுக்கு என்ன மாதிரியான உணவுகள் அப்பப்போ கிடைக்குதோ அதை நீங்கள் ரெகுலராக எடுக்கிறதுன்றது உங்களோட உடல் தசைகளை ரொம்பவே கட்டுமஸ்தாக மாற்றும். சரியான உணவுகளை நாம் எடுக்கிறதுன்றது நம்மளோட உடற்பயிற்சிக்கு தேவையான ஆற்றலை நம்மளோட உடலுக்கு கொடுக்குது. இந்த மாதிரியான உணவுகள் வந்து உடற்பயிற்சியோட முக்கியத்துவத்தை கூட நமக்கு உணர்த்ததாக இருக்கும். அதனால் நாம் சரியான உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது மூலிமா நம்மளோட உடல் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். உடற்பயிற்சிக்கான உணவுகள்னு நம்ம நிறைய வீடியோஸை போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உடற்பயிற்சிக்கு முன்னாடி என்ன உணவுகள் சாப்பிடணும், உடற்பயிற்சிக்கு பின்னாடி என்ன மாதிரியான உணவுகளை நாம் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரியான நிறைய வீடியோஸ் நாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுன்னா நம்ம சேனலில் நாம் ஜிம் ஃபுட்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்டில் உடற்பயிற்சி சம்பந்தமான உணவுகள் பற்றின நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் தாராளமாக அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே நேரத்தில் நாம் பியூட்டி டிப்ஸ், வெயிட் லாஸ் வெயிட் கெயின், அதுக்கப்புறம் ஹெல்த் டிப்ஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸை நாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா கட்டாயமாக கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது மூலமாக நாம் போடக்கூடிய நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். அதே நேரத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு நாம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.